ஆறு மாநிலங்களில் உள்ள ஏழு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி போட்டிருக்கு. நிறைய பேரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கு. குறிப்பாக இந்தியா அப்படிங்கிற கூட்டணி உருவான பிறகு காங்கிரஸினுடைய வெற்றியை உலகம் முழுவதும் முற்று பார்த்து கொண்டிருக்கிறது. G20 மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இங்கே வந்து நின்றாலும் அடுத்து இந்தியாவினுடைய பிரதமர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய 2024 எலெக்ஷனை நோக்கி தான் இந்தியாவும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆறு மாநிலங்களில் உள்ள ஏழு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மொத்தம் நான்கு இடங்களில் பாஜக தோத்து போயிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாலு இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது ஒரு புறம் எதற்காக இந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஜனநாயகத்தில் ஒரு தொடர் வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நிலையானதாக இருக்கக்கூடாது. ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும்போது தான் மக்களுக்கான நல்ல காட்சிகளும் மாறும். அந்த வகையில் பத்தாண்டு காலம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம், அடுத்தவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறிய குறைகளை அவங்க திருத்திக்கல அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜனநாயக அடிப்படையில் அடுத்தவங்க கிட்ட தூக்கி அதை கொடுப்பாங்க. அந்த வகையில் தேசிய கட்சிகளில் ரொம்ப ரெண்டு முக்கியமான கட்சிகள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. அந்த வகையில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்டு, திரிபுரா, மேற்கு வங்காளம், கேரளா, இந்த ஆறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏழு சட்டப்பேரவை இடைத்தேர்தல். இதில் திரிபுரா அப்படிங்கிற மாநிலத்தில் மட்டும் ரெண்டு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடந்தது. அந்த ரெண்டு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் திரிபுராவில் மட்டும் ஆளக்கூடிய பாஜகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போரா பார்க்கப்பட்டது. அதில் போக்சா நகர், தன்பூர், இந்த ரெண்டு இடங்கள்லையுமே பாஜக ஜெயிச்சது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, உத்தரகாண்ட் பாகேஸ்வர் அவங்களுடைய கோட்டை, பாஜகவினுடைய கோட்டையாக சொல்லப்பட்டது. அந்த பாகேஸ்வர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலையும் பாஜக ஜெயிச்சது. மொத்தமாக மூன்று இடங்களில் பாஜக ஜெயிச்சது. உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொகுதியாக பார்க்கப்படக்கூடியது, மிகப்பெரிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாக கொண்ட ஒரு ஏரியா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா அதில் பாஜக ஆளக்கூடிய அரசாக இருக்குது. அந்த இடத்துல அவங்க தோத்தாங்கன்னா அவங்களுக்கான அசிங்கம் அது. அந்த அசிங்கத்தை இன்றைக்கி சொந்தக்காரராக மாற்றி வச்சுருக்காங்க பாஜக. உண்மையை சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அவங்க தோற்று போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவும், இந்தியா கூட்டணி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கு. பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் கொஞ்சம் கண்ணீர் வடிக்கிறாங்களே தவிர, மற்றபடி இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும், இந்தியா அப்படிங்கிற அந்த நாட்டை நேசிக்கக்கூடிய மக்களும், உத்தரகாண்டில் நடந்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் ஒரு புறம், உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல பாஜக தோற்று போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஆளுங்கட்சி தோக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. கோசி அப்படிங்கிற தொகுதி, சமாஜ்வாதியினுடைய தலைவர் தாராசிங், அவர் வந்து கட்சி தாவல் பண்ணார். அந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியை கொடுத்து மறுபடியும் என்ன பண்ண வச்சாங்க, மறுபடியும் தேர்தல் வச்சாங்க. அந்த தேர்தலில் மறுபடியும் சமாஜ்வாதி தான் அதே இடத்த கைப்பற்றி இருக்கு. அப்போது பாஜக அந்த இடத்துல இரட்டை வேடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்சி தாவல் செய்கிறது அப்படிங்கிறது அவருடைய அவர் அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வேலை. கட்சி தாவல் தடை சட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளக்கூடிய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சட்டத்தை தாண்டி மக்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது ஓட்டு அப்படின்னு. நீங்கள் சமாஜ்வாதி கட்சியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, தனிப்பட்ட ஒரு நபருக்கான ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மெய்ப்பிச்சு காமிச்சிருக்காங்க. அப்போது உத்தரப்பிரதேசத்தில் நம்ம யோகி ஆதித்யநாத்தை எதிர்த்து சமாஜ்வாதி அப்படிங்கிற கட்சியால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க சமாஜ்வாதி கட்சின்னு. இது அந்த இடத்துல காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. அப்போ யோகி ஆதித்யநாத் இந்த இடத்துல தோற்று போயிட்டார் அப்படிங்கிறதையும் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் கேரளாவில் உமன் சாண்டி மறைந்து போயிட்டார். அவருடைய கட்சி, அவருடைய மகன் தான் மறுபடியும் அதே இடத்துல போட்டியிடுறாரு. அப்போ அவர் போட்டியிட்ட தொகுதி புதுப்பள்ளி அப்படிங்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் 53 ஆண்டுகளாக அவருடைய கைவசம் தான் இருக்குது. அதில் காங்கிரஸ் ஜெயிச்சதில் எந்த விதமான, அங்கே தான் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதில் அவங்க ஜெயிச்சாங்கங்கிறதுல எந்த விதமான மகிழ்ச்சியும் பெரிய அளவில் ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அது அவங்களுடைய சொந்த தொகுதியாக போயிடுது. ஸோ அதில் வந்து பாஜக உள்ளே வர முடியாதுங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான்.
அந்த வகையில் அதுக்கும் ஒரு இனிப்புகள் வழங்கி கொண்டாடக்கூடிய நிகழ்வுகள் கேரளாவில் காட்சிப்படுத்தப்பட்டது. இன்னொரு புறம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திரிபுராவில் ரெண்டு தொகுதி பாஜக கைப்பற்றிட்டாங்க. உத்தரகாண்டில் பாகேஸ்வர் அப்படிங்கிற தொகுதியும் பாஜகவினுடைய வசமானது. மொத்தமாக 3 தொகுதிகளை பாஜக கைப்பற்றி ஜார்க்கண்ட் மாநிலம் தும்ரி அப்படிங்கிற தொகுதி ஃபுல்லாகவே பெண்கள் ராஜ்யம் தான். எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தல்லாம் வந்து சில தொகுதிகள் வந்து பெண்களுக்கான தொகுதிகளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த தும்ரி அப்படிங்கிற தொகுதிகளை பெண்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ். அது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய வெற்றி அப்படிங்கிறத தாண்டி முக்தி மோஷா அவங்களுடைய ஹேமந்த் சோரன் அவரும் வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு நபர் தான், அவரும் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேமந்த் சோரனுக்கு தொடர்ந்து பாஜக சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடி, நம்ம எப்படி இங்கே செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபரை டிஎம்கேல மிரட்டுறாங்களோ, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு மிரட்டுறாங்களோ, அதே மாதிரி பாஜக வந்து அங்கே முக்திமோஷாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனையும், முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் அவர், அவரையும் அங்கே வச்சு இடியை வச்சு தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஜார்க்கண்டினுடைய அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்களுடைய அந்த தொகுதியில் அவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்கும்போது ஜார்க்கண்ட்லேயே அவங்களுக்கு புதிதாக ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அடுத்ததாக மேற்கு வங்கத்தை பார்க்கணும், நம்ம துர்காபுரி அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதுவும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடந்திருக்கு. 2021 பாஜக அங்கே ஜெயிச்சதுங்கிறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மறுபடியும் அவங்களை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இந்தியா கூட்டணியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்துக்கணும். ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸோடு இணைந்து மேற்கு வங்கத்தில் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட்லையும் முக்தி மோர்ச்சா கட்சியோடு இணைந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியினுடைய கூட்டணி மூலியமா வெற்றி பெற்றிருக்கு. கேரளாவில் காங்கிரஸ் தான் இருக்கு, அதுல வெற்றியினுடைய ஆச்சரியம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இந்த 4 இடங்கள்ல 3 இடங்கள் கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால மட்டும்தான் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி தனித்து இன்னைக்கு 4 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி அப்படிங்கிறத பேப்பரில் செய்தியாக போடுறாங்க. இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா வரக்கூடிய தேர்தல் 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது முன்னோட்டமாக இது இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற வெற்றியையும் பார்க்க முடியுது. அதற்கு முன்னாடி நடந்த கர்நாடகாவினுடைய மாபெரும் வெற்றி, ஒரு பெரிய சட்டப்பேரவை தொகுதியில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு கிடைத்த அங்கீகாரம். அதனால தான் அவங்க கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே 10க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. கார்கேவை G20 மாநாடில் கூப்பிடலை அப்படிங்கிற ஒரு பெரிய அசிங்கத்தை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ராகுல் காந்தி குரல் எழுப்புறது ஒரு புறம், அடுத்து இந்தியாவினுடைய பிரதமராகவே ராகுல் காந்தி தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஒரு நாட்கள் இன்னும் வெகு தொலைவில் இல்லைங்கிறது தான் இந்த வெற்றிகள் காட்டுது. ஆனால் கூட்டணியினுடைய பலம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமல் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை சந்தித்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. ஆனால் இதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் பாஜக ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்தியாவா பாரதமா அப்படிங்கிற கேள்வி. இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து பாஜக பயப்படுதுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அதனால தான் அம்பேத்கர் எழுதிய சட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்காமல் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பாரத் அப்படிங்கிற வார்த்தையை கையில் எடுத்து இந்தியாவையே பாரத்தாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. இது ரிலேட்டடாக வந்து G20 மாநாடுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அந்த நம்ம குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சனாதிபதி திரௌபதி முர்மு பழங்குடியினர் அவங்க கொடுக்கக்கூடிய இரவு விருந்து, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிற வார்த்தைக்கு பதிலாக பிரசிடென்ட் ஆஃப் பாரத்னு மாத்துறாங்கல்ல, அந்த வார்த்தையை மையப்படுத்தி ஒருத்தட்ட கேள்வி கேட்குறாங்க. எங்கே அப்படின்னா ஐநா சபையினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவினுடைய உள் விவகாரங்களில் ஐநா சபை தலையிடுமா அப்படின்னு. இந்தியாவினுடைய உள் விவகாரங்களில் ஐநா சபை தலையிடுமா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா எங்களை அணுகினாங்கன்னா அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த வார்த்தைகள் இருக்குது, எங்களுக்கு நாட்டினுடைய பெயரை மாற்றி கொடுங்கள் அப்படின்னு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கேட்டாங்கன்னா இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பாரத் அப்படின்னு ஐநா சபை அங்கீகரிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாங்கிற வார்த்தையை பாரத்தை மாற்றுறதுக்கு ஐநா சபையிட்டையே இவங்க ஏற்கனவே ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த விஷயத்தின் மூலியமாக தெளிவாகுது.
ஒரு ஐந்து மாநில தேர்தல் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் வரப்போகுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற குரலும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்டில் வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலையும் சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு பெரிய வேலையை செய்யப்போகுது பாஜக. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரத்தையும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசுக்கு சாதகமாக மாற்றி அமைச்சிருக்கு பாஜக. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் ஆளக்கூடிய அரசை கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே தலைமை நீதிபதியினுடைய பெயரை வேண்டாம் அப்படின்னு மாற்றி அரசியலமைப்பு சட்டத்திலையும் சரி அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளில் இப்படி தேர்தல் ஆணையத்திற்கான தலைவரை நியமனம் செய்வதற்கான அதிகாரத்தை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வேலையையும் பாஜக செஞ்சிருக்கு. அப்போது தேர்தல் ஆணையத்துக்கு தலைவரை நியமிக்கக்கூடிய பொறுப்பும் யார்கிட்ட வருது? ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட வருது. இங்கே நீதிமன்றத்தினுடைய பங்கை முழுமையாக நிராகரித்து விட்டு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய பாஜக மக்களிடத்துல தான் வந்து ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறத அவங்க மறக்காமல் இருந்தாங்கன்னா சந்தோஷம்தான். மக்கள் எல்லாத்துக்கும் பதிலளிப்பாங்க. இடைத்தேர்தல், கர்நாடக தேர்தல், அதற்கு பிறகு ஐந்து மாநில தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இதில் அடுத்து இந்தியாவினுடைய பிரதமருடைய பெயரை நாம் மாற்றி உச்சரிப்பதற்கும் அடுத்த ஆண்டு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.